கரடியோர் வியூ பாயிண்ட் இன் ஏற்காடு. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரடியூர் வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம நம்மளுடைய ஓன் வெஹிக்கிள்லேயும் போகலாம், ட்ரக்கிங்லேயும் போகலாம். நமக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கணும். பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் எடுத்துக்கணும். ஏன்னா அங்கே ஒரு ஷாப்பும் கிடையாது. நம்ம வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா கேட்ஜெட்ஸ் எடுத்துகிட்டு போயிடணும். நாங்கள் வந்த டைம் ஏப்ரலாக இருந்ததுனால ரொம்பவே ஹாட்டாக இருந்தது. நம்ம வர்ற வழி எல்லாமே ஆஃப்ரோடாக தான் இருக்கும். அது முடிஞ்சு இந்த இடம் வர்ற இடம் தான் நம்ம இந்த வியூ பாயிண்ட்டுடைய என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டை பார்க்கலாம். இந்த இடத்த சுற்றி பார்த்தா நல்லா அழகாக இருக்கும். கார் பார்க்கிங் இருக்குது, ஒரு சின்ன பார்க்கு கூட இருக்குது. இப்போ நம்ம வியூ பாயிண்ட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். என்ட்ரன்ஸில் உள்ள இந்த கரடிகள் இருக்கிற இடத்துல நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பார்க் ஃபுல்லாமே நல்ல க்ரீனரியாக இருக்குது, பச்சை பசேல்னு இருக்குது. இதை சுற்றிலுமே ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபென்ஸ் பக்கத்தில் போக தேவையில்லை. நம்ம போனால் அது அவ்வளோ சேஃப்டி கிடையாது, வெறும் ஃபென்சிங் மட்டும்தான் இருக்குது. நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம வியூ பாயிண்ட்டை நோக்கி போயிட்டுருந்தோம். அப்போ ஒருத்தவங்க மட்டும்தான் வந்திருந்தாங்க, அவங்களுமே ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தாங்க. நாங்கள் மட்டும்தான் அந்த டைமில் போயிட்டுருந்தோம். அதனால் வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்துச்சு. எந்தெந்த நேரம் இது ரொம்ப நல்லா சூட்டபிளாக இருக்கும் கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அக்டோபர் டு மார்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல் இயர்ஸில் எந்த டைம்னாலும் நீங்கள் போய் இங்கே பார்க்கலாம். இதில் மார்னிங்கில் வந்து சன்ரைஸ் சன்செட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம வந்த டைமும் மத்தியானம் 2 மணி, ஸோ அது ரெண்டையுமே நம்ம பார்க்க முடியாது. அன்னைக்கிலேயும் நம்ம இந்த டைமில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உண்மையாகவே நாங்கள் மட்டும்தான் இந்த மத்தியான நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்திருப்போம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவே இருக்குது. நல்ல ஒரு பாட்டு கேட்கலாம். இந்த வியூ பாயிண்ட்டை வந்துட்டோம் பாருங்கள். இந்த டைம் 2 மணிக்கு இதை பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்தது. நான் பக்கத்தில் கூட போய் பார்க்கல, தூரமாகவே தான் நின்றேன். அப்படியா பயங்கரமாக சுற்றி பெரிய மலைகள், ரொம்ப பள்ளத்தாக்கு, ரொம்ப பள்ளமாக இருந்தது. ஒரு மலையுடைய ஷேடோ வந்து அறுத்த மலையில் பட்டு அப்படியே கருங்கும்னு தெரிஞ்சிச்சு. நாங்கள் ஒருத்தர் மட்டும்தான் இந்த இடத்துல நின்று பார்த்தோம். பார்க்கலே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அந்த வியூ பாயிண்ட்டு அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான மலைகள், சின்ன சின்ன மலைகள், பெரிய மலைகள். இந்த பக்கத்தில் பள்ளத்தாக்கில் உள்ள வேலி, மேட்டூர் டேமு, இதெல்லாமே நம்ம பார்க்க முடியுது. கீழே உள்ள ஊர் சேலம் அதெல்லாமே தெரியுது. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வர்றவங்க ரொம்ப சேஃப்டியோடு தான் இருக்கணும். ஏன்னா இதில் இருக்க கிரில் இந்த மாதிரிலாம் பார்த்தா ரொம்பவே நிறைய கேப் உள்ளதாக இருக்குது. குழந்தைங்க வர்றவங்கள கட்டாயமாக நீங்கள் தூக்கிக்கோங்க. பெரியவங்க கூட செல்ஃபி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க. பத்திரமாக இந்த இடத்த பார்க்கணும். இயற்கை எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம பார்க்கையில் தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல ஒரு கேமரா நீங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. செல்ஃபி எடுக்கிறவங்க ரொம்ப சேஃப்டியோடு எடுத்துக்கோங்க. மார்னிங் டைம்லலாம் சன்ரைஸ் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும், ஈவினிங்கும் சன்செட் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இந்த வந்த டைமில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பக்கத்தில் உள்ள பார்க்கில் நீங்கள் உட்காந்து நல்ல ரெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொண்டு வர்ற ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு நல்லா பாட்டு கேட்டுட்டு ரொம்ப அமைதியாக இருக்கலாம். இந்த இடமே ரொம்ப அமைதியாக இருக்குது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்து கட்டாயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த கரடியூர் வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு ஏற்காட்டிலிருந்து 12 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்து எல்லா மக்களும் பார்க்குறாங்க. இது நியர்பையில் நிறையா வியூ பாயிண்ட் இருக்குது. பகோடா பாயிண்ட், லேடு சீட், இதெல்லாம் இருக்குது. அதெல்லாமே பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். நம்ம சேனலில் ஏற்காடை பற்றி நிறைய இடங்களில் எந்தெந்த இடத்த போய் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.